ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கண்மணி தமிழ் வீடியோ டிப்ஸ். நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே மை ஹார்ட்லி வெல்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச், பிகாஸ் வந்து நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணிட்டோம், 1 lakh ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகிட்டோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. பிகாஸ் இது எல்லாமே வந்து உங்களோட சப்போர்ட்னால தான். ஸோ தொடர்ந்து என்ன சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்காக வந்து நான் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மட்டுமே கொடுப்பேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். இப்போலாம் வந்து ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருக்குமே வந்து தைஸ், அதாவது தொடை இடுப்புலலாம் வந்து தேவையில்லாத செத கொழுப்புலாம் இருக்கிறதுனால ரொம்பவே ப்ராடாக இருக்கிறாங்க. அதனால அவங்க டைட் பேண்ட் லெகின்ஸ்லாம் போடுறதுக்கு ரொம்பவே திங்க் பண்ணுவாங்க. அப்படியே அவங்க போட்டாலும் கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக நான் மூணு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இந்த எக்ஸசைஸை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது உங்களால் நம்பவே முடியாத ரிசல்ட் வந்து காத்துட்ருக்கு. ஸோ வாங்க, அது என்ன எக்ஸசைஸ்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே வந்து ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க ஈஸியா நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க நம்ம சேனலை போய் தேடலாம், தேவையில்லை. சப்ஸ்கிரைப் பண்றது முற்றிலும் இலவசம். வந்து ஸ்ட்ரைட்டா நின்னுக்கோங்க. உங்க கையை வந்து செஸ்ட் அளவு தூக்கிட்டு நான் பண்ற மாதிரி உங்க முட்டி வந்து உங்க கையை வந்து டச் பண்ணணும். ஸ்டார்டிங்ல ஸ்லோவா பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்படி 10 seconds ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து இந்த எக்ஸசைஸை வந்து 10 times ரிப்பீட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது உங்கள் தொடையில் இருக்க தேவையில்லாத செத கொழுப்பெல்லாம் குறையிறது மட்டும் இல்லாமல் உங்கள் இடுப்பில் இருக்க செத கூட குறைய ஆரம்பிச்சிடும். இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம நார்மலாக ஜாகிங் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நின்ற இடத்துல இருந்து நம்ம ஜாகிங் பண்ண போகிறோம். அப்போதான் உங்கள் ஹார்ட் பம்பிங் ரேட் அதிகமாகி உங்கள் தொடை அடிவயிறு இடுப்பில் இருக்க செத கொழுப்பு குறையிறது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல இருக்க தேவையில்லாத எல்லா கொழுப்புமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இந்த எக்ஸசைஸை வந்து கண்டினியூஸாக 1 minute பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 15 to 20 seconds வந்து நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். இதே வந்து பிரேக் எடுத்து 5 times நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். நீங்க இந்த 3rd exercise வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை வாட்டி வேணுனாலும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மசில் வந்து நல்லாவே குறையும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கால் வந்து ரொம்ப பெயினாக டயர்டாக ஒரு மாதிரி டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது நல்லாவே ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். பண்ணுங்க.